வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுப்பு முதலியார் அப்படிங்கிறவரு அருணன் இயற்கை வேளாண்மை பயிற்சி களம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்காருங்க. அந்த அமைப்பில் இவர் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன செயல்பாடுகள், அந்த அமைப்போட செயல்பாடுகள் என்னென்ன, நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சுப்புங்கலியார் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் பக்க அருகாமையில் கடுக்கப்பட்டு என்ற கிராமத்தில் இருக்குங்க. நான் வந்து ஒரு 18 வருஷமாக இயற்கை விவசாயத்துக்கு மூலப்பொருளான பஞ்சக விதத்திலிருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இந்த இயற்கை விவசாயத்துக்கு என்னுடைய முனைப்பு வந்ததுன்னு சொன்னாக்கா, விஷமான பொருளான காம்ப்ளெக்ஸ், இந்த பூச்சிக்கொல்லிகள், இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணதுனால மக்களுக்கு அதிகமான நோய்கள், கேன்சர், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்து நிகழ்த்தினால மக்கள் படாத துன்பங்கள் படுறாங்க. அதனால இயற்கை விவசாயத்தை எடுக்கணும் அப்படின்றது எப்படின்னா, நம்ம நம்மாழ்வார் என்ற ஒரே ஒரு நாமத்தை நாங்கள் கையாளுகின்ற போது, மண் வளம் இருந்தால்தான் மற்றபடி எந்த விதை போட்டாலும் முளைக்கும், எந்த பயிரும் ஆரோக்கியமாக இருக்கும், அதுலேருந்து வர பொருள் சத்துள்ள பொருளாக இருக்கும்ன்றது எங்களுடைய கோரிக்கை. அது மூலியமா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11 பொருளை தயார் பண்றேங்க திரவ வடிவத்தில். அது இல்லாத ஊட்டமேற்றிய தொழுவுரங்கள், அது ஒரு 6-7 விதமான ஊட்டமேற்றிய தொழுவுரங்கள். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மண்புழு உரம்னு ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் எப்படி தயார் பண்ணுன்றது பண்ணுவோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டமேற்றிய தொழுவுரம், ஒரு டிப்பர் மாட்டு சாணி எடுத்தாந்து அதில் 1/2 டிப்பர் மாட்டு ஏரி வண்டலை கலந்துட்டு, வேப்ப முன்னாக்கு, புங்க முன்னாக்கு, கடு முத்துக்கொட்டை புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு, இந்த மாதிரி அது என்னன்னா சூப்பர் பாஸ்பேட், அதுக்காக பண்ணுறோம். 50 கிலோ சாணத்தில் 25 கிலோ வேப்ப முன்னாக்கு, 25 கிலோ கடலை புண்ணாக்கு, 25 கிலோ முத்துக்கொட்டை புண்ணாக்கு, 25 கிலோ பருத்தி புண்ணாக்கு, அதுக்கப்புறம் 1 கிலோ சூட முனாசு, 1 கிலோ ட்ரைக்கோட்ர மகிழி, அப்புறம் 3 கிலோ அசோக் பயிரில், 3 கிலோ பாஸ்மதி, 3 கிலோ பொட்டாசியம், இதெல்லாம் போட்டு ஒரு புட்டு அளவுக்கு கொண்டாந்து ஒரு 4-5 நாளைக்கு வச்சிருந்து விதை நடவு நட்டா ஒரு 10 நாளில் பூமியில போடும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான தூர் வெடிப்பும், பயிர் வளர்ச்சியும், பயிருடைய செழுமையும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய இது. அது ஒரு ஊட்டமைப்பு தொழுவுரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுச்சாணி, கோழிச்சாணி, ஆட்டுச்சாணி, ஆலை கழிவுகள், அப்புறம் தென்னநாறு கழிவு, இந்த மாதிரி கழிவு எல்லாமும் போட்டு ஊட்டமைப்பில தொழுவுரமாக நாங்கள் தயார் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது வேஸ்ட் டீகம்போசர் ஒன்று இருக்கு, அந்த வேஸ்ட் டீகம்போசரை அதில் போட்டு நம்ம மக்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் மக்கிற பொருளை ஒரு 60 நாளில் மக்கள் வச்சு விவசாய பெருமக்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சகவின்ற ஒரு மூலப்பொருள் எடுத்து பாருங்க, இதுதான் பஞ்சகவின்றது. இது ஒரு 9 பொருளால் ஆனது. மனிதனுடைய கையில் இருக்கிற பொருள் எங்க இந்த 9 பொருளும், மாட்டு சாணம், மாட்டு பால், மாட்டு தயிர், அப்புறம் பூவை வாழைப்பழம், அப்புறம் இளநீர், கோமியம், கல், இந்த மாதிரி மூலப்பொருளை போட்டுதான் நாங்கள் பஞ்சக வீன்றதை பண்றோம். இதை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துக்கிறேன். இதுல பெருமையா சொல்லணும்னு சொன்ன என்னுடைய பஞ்சக வீட்டை வந்து ட்ரிப்லைன், இப்போ சொட்டு நீர் பாசனம் யாராரு பண்றாங்களோ அந்த விவசாய பெருமக்கள் தான் கூட இந்த சொட்டு நீர்ல விட்டா எந்த விதமான அடைப்பும் இருக்காதுன்றது நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லி எங்க பகுதி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்த்தா, 5 கிலோ மாட்டுச்சாணம், 1/2 கிலோ நெய், 2 கிலோ தயிர், 2 லிட்டர் பால், 3 லிட்டர் இளநீர், 3 லிட்டர் கரும்பு சாறு, 3 லிட்டர் பசு கோமியம், 2 கிலோ 2 லிட்டர் கல், இவை அனைத்தையும் எடுத்து நல்லா சாணத்தையும் நெய்யும் பிசைஞ்ச பொருள்ல 3 நாள் வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பொருள் இங்க போடும்போது 15 நாள்ல வடிகட்டி, அந்த வடிகட்டின ஒரு திரவத்தை 6 மாசம் வச்சுக்கிறோம். அதுலேருந்து 3 லிட்டர் எடுத்தா 100% 100 லிட்டர் தண்ணியில கலந்து கொடுக்கும்போது பயிர் அமோகமான வளர்ச்சி, பூச்சி விரட்டி, ஆரோக்கியமான உணவுகள் கிடைக்குதுங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளுக்கு தயார் பண்ணியிருக்கோம், என்னன்னா நெல்லிக்காய் ரசம் சொல்றோம். இந்த நெல்லிக்காய் ரசம்ன்றது பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் அவை சொன்னது வந்து நெல்லிக்கனி, உள்ளங்கை, பொல்லண்டு. இந்த நெல்லிக்கனியில வந்து நாங்கள் இந்த வெள்ளத்தை போடுறோம். 1 கிலோ நெல்லிக்கனின்னா 1/2 கிலோ வந்து வெள்ளம், அதுக்கப்புறம் 1/2 கிலோ தாண்டிரிக்காய் பவுடரு, 1/2 கிலோ அதிமதுரை பவுடரு, 1/2 கிலோ இது 1/2 கிலோ வந்து கடுக்காய் பவுடர், இந்த மாதிரி மொத்த பொருளையும் போட்டு ஒரு 45 நாளைக்கு ஊற வச்சு இதை எடுத்தோம்னா 1 கிலோ வரும். அந்த 1 கிலோ 50 லிட்டர் தண்ணியில கலக்கி, 1 லிட்டர் எடுத்து 9 லிட்டர் தண்ணியில கலந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது பயிர் அமோகமான வளர்ச்சி,
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பூமியில ஒரு இன்னும் மண் வளமாவது, மண்புழுவுக்கு ஒரு ஆதாரமாவது, இனிய உணவாவது, பேர் வளர்ச்சி, பயிர் வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குதுன்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கற மாதிரி நாங்க இந்திய தோட்டக்கலைத்துறையில இருந்து வேஸ்ட் டீகம்போசர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த வேஸ்ட் டீகம்போசரை எப்படி பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற பொருளை எடுத்து ஒரு 20 கிலோ வெள்ளமோ 180-200 லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு 7 நாள்ல இருந்து 10 நாள் ஒரு நாளைக்கு 2 முறை 100 முறை சுத்தி சுத்தி வச்சிருந்து 10வது நாளைக்கு இதுல இருந்து ஒரு 20 கிலோ எடுத்து வச்சுட்டா திருப்பி நமக்கு பேரண்டா மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தா 180 லிட்டர் எடுத்து நெல் விவசாயிகள் தோட்டக்கலைத்துறை விவசாயிகள் ஒரு 10 லிட்டர் எடுத்து 100 லிட்டர் தண்ணி கலந்து வாய்க்கால் பாசனத்துல விடலாம். 3 லிட்டர் எடுத்து 7 லிட்டர் தண்ணியில கலந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது பயிர்களுக்கு டானிக்காகவும் பூச்சி வரட்டியாகவும் பயன்படுது. நம்ம தோட்டத்துல இருக்கிற ஏக எரு குழியில இருக்கிற மாட்டுத்தானம் ஆட்டுத்தானம் இவங்களை மக்க வைக்கணும்னு சொன்னா ஒரு அற்புதமான மக்கும் பொருளுக்கு மூலப்பொருளா இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 11 சொன்னோம். இப்ப பாத்தீங்கன்னா அண்மையில வந்து இந்த நாமக்கல் மாவட்டம் பொள்ளாச்சி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் இந்த பட்டை புழுன்னு ஒண்ணு வந்து ரொம்ப சோளம் அந்த இதெல்லாம் கம்பு இதெல்லாம் பாழ்படுத்துது. இது பாத்தீங்கன்னா நாங்க வேலிக்கத்தான் கீரைன்னு வந்தேன் கருவேலம் உள்ள கீரை நுனியிலிருந்து ஒரு 3 கிலோ எடுத்து நல்லா அரைச்சி உழுது மாதிரி ஒரு 5 லிட்டர் கோமியத்துல 10 நாளைக்கு ஊற வச்சு 10வது நாள் இதை வடிகட்டி 10 லிட்டர் தண்ணி 9.5 லிட்டர் தண்ணி 1.5 லிட்டர் இதை எடுத்து ஊற்றி நம்ம வந்து பயிர்களுக்கு தெளிக்கும் போது பூச்சி வளர்ச்சியாகவும் பயிர் வளர்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து இப்ப அற்புதமான எந்த செலவு இல்லாத விவசாயிங்க அருமையா பயன்படுத்தலாம். வீட்டுல அவங்க கஷ்டப்படுறது ஒரு மணி நேரம் வேலையா தான் இருக்கும். இதை வீடு போல அரைச்சி 10 லிட்டர் கோமியத்துல ஊற வைக்கணும். இது கருவேல முள்ளினுடைய கீரை இதை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இன்னும் எங்ககிட்ட வந்து நிறைய பொருளுங்க இருக்கு. இயற்கை யூமிக்னு ஒண்ணு தயார் பண்றோம், அப்புறம் முட்டை அமிலம் தயார் பண்றோம், அப்புறம் மீன் அமிலம் தயார் பண்றோம், அமுத கரைச்சல் தயார் பண்றோம், அப்புறம் வந்து ஜீவாமிருதம்ன்ற ஒரு கரைச்சல் தயார் பண்றோம், தவிட்டு தண்ணியை ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்துறோம், தொல்லுயிர் கரைச்சல்னு ஒண்ணு இருக்குங்க அதை எடுத்து பயன்படுத்துறோம் தயார் பண்ணி பயன்படுத்துறோம். இப்படி பாருங்கன்னா வெறும் இளநீரையே 1 லிட்டர் எடுத்து 9 லிட்டர் தண்ணியில கலந்து பயிர் கடிக்கும் போது ஒரு பல்வேறு விதமான மினரல் கலந்த தண்ணியாகி அந்த பயன் தண்ணி பயிரெல்லாம் வந்து அருமையா வளர்ச்சி பெறுது, நல்ல ஒரு ஊக்கம் இருக்கு. வெறும் தண்ணி கோமியத்தை 1 லிட்டர் எடுத்து 9 லிட்டர்ல கலந்து நீங்க பயிர்களுக்கு தெளிக்கும் போது பூச்சி வரைக்கியாகவும் அது ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்குதுன்றத இந்த நேரத்துல சொல்லிக் கொள்கிறோம். இந்த இயற்கை பொருளெல்லாம் நாங்கள் ஏங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இப்போ ஏகப்பட்ட காய்கறிகள்லாம் நமக்கு நித்தம் ஆகாரத்தோட கலந்து கொள்ள ஒரு முக்கிய மூலப்பொருள். இப்ப கத்திரி, வண்டை, தக்காளி, உள்ள இருக்க குடலை, பாகல் இந்த மாதிரி காயெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்றத்தையும் விதவிதமான பூச்சிக்களும் புழுக்களும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறதே வந்து ரொம்ப செலவு கம்மியாகவும் நம்ம உள்ள எடுக்க பொருளாகவே இருக்கு. ஏன் இதெல்லாம் நாங்கள் சொல்றோம்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நீரழிவு நோயின்னு சொல்றான், கேன்சர்னு சொல்றான். கேன்சர்னு சொன்னாலே இப்போ நம்ம ஏக இந்தியாவில் பஞ்சாப்ல ஒரு காலத்துல அதிகமான இந்த விஷ பொருள்களை போட்டு காம்ப்ளெக்ஸ் யூரியாவும் பொட்டாசியம் போட்டு பேர் எடுத்தாங்க. என்ன பேர் எடுத்தாங்க தெரியுங்களா? நாட்டிலே முதல் மாநிலம் எதுனா பஞ்சாப்பு தான் உற்பத்தியில பிரிச்சு அப்படின்னாங்க. அவ்வளவு இப்ப என்னடானா ஒரு ட்ரெயினுக்கே பேர் வச்சிருக்கான். டெல்லி டு பஞ்சாப் போற ட்ரெயினுக்கு பேர் என்னக்கா கேன்சர் ட்ரெயின். இப்ப நம்ம சொல்லுவோம் மதுரையில இருந்து சென்னைக்கு போறதுன்னா ஒரு பேர் வச்சு போ சொல்லுவோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு வருது கேன்சர் ட்ரெயின் வருது, கேன்சர் ட்ரெயின் போகுதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் விஷமே இல்லாத நீங்க மருந்து கடைக்கு போய் பூச்சிக்கொல்லிகளை வாங்குறது. இந்த பூச்சிக்கொல்லின்றத விட நான் ரொம்ப வருத்தமா சொல்றது என்னன்னா, இப்ப களைக்கொல்லின்னு ஒண்ணு வந்திருக்குது, அதை விட பஞ்சமா பாதகம் வேற எதுவுமே கிடையாதுங்க சொல்ல போனா. ஏன்னு தெரியுங்களா? பூச்சிக்கொல்லியாவது ஒரு நேரம் அடிச்சா ஏதோ ஒண்ணு போயிடுது, ஆனா மண்ணிலையும் தண்ணிலையும் ஊறி மண்ணுக்குள்ளவும் தண்ணிக்குள்ளவும் போகும்போது அந்த மண்ணு வளம் மேலும் கெட்டு தண்ணியும் கெட்டு சுகாதார சூழ்நிலையே உலக சுற்றுப்புற சூழலே மாறி போகுதுன்றது எங்க ஆழ்ந்த வருத்தத்தோடு தான் நாங்கெல்லாம் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மாறி இயற்கை எங்கு பொருள்களை தயார் பண்ணி
விவசாய பெருமக்களுக்கு சொல்லி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நாங்க சென்ற மேடைகள்ல பேசி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்து வருகிறோம். என்னுடைய பேரு திருப்பி ஒரு முறை சொல்றேன், டி டி சுப்புமுதலியார். காஞ்சிபுரம் மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், செய்யூர் தாலுக்கா. வீடு பேர் வந்து அருணன் இயற்கை வேளாண்மை பயிற்சி களம் என்று, அருணன் இயற்கை வேளாண்மை பயிற்சி களம் அப்படிங்கறத அனௌன்ஸ் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து எங்க வீட்டுக்கு 10 பேர்ல இருந்து 30-40 பேரை விவசாயிகளை எடுத்துட்டு வந்து 6-7 மணி நேரம் பயிற்சி பெற்று விட்டு போறாங்க அரசாங்க அதிகாரி என்பதும். இன்னைக்கு இயற்கை சூழ்நிலைக்கு அரசாங்கமும் மெல்ல அறிவுறுத்தி மக்களை விட்டுட்டு வந்து விவசாய பெருமக்களுக்கு பயிற்சிகளை கொடுக்க கண்ணுள்ள காட்சின்ற மாதிரி, கண்ணுள்ள காட்சின்ற மாதிரி விட்டுட்டு வராங்கன்றதும் இந்த நேரத்தில் தெரிய கடமைப்பட்டிருக்கு.